இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு மெயின் வந்து சைடு மரலாம் பார்த்துக்கோங்க, சைடு மரலாம் பார்த்துக்கோங்க, சென்ட்ரு மரலையும் பாருங்கள். இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் கியர் போட்டேன், இங்கே கேமரா வந்துடும். ஆனால் ஒரு சில வண்டிகளில் ரிவர்ஸில் வந்து இருக்காது. அப்படி பழகிறவங்க நீங்கள் அந்த மரலையும் சென்ட்ரு மரலையும் பாருங்கள், இந்த மரலையும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் போகிறேன், சென்ட்ரு மரலில் பார்க்கணும். ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போகிறாங்க, இதில் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணணும். அந்த பக்கத்து சைடு மரலையும் பார்க்கணும், அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து வண்டியை வளைக்கிறோம், வண்டியை வளைச்சிட்டோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதை மட்டும் கவனமாக நீங்கள் சென்ட்ரு மரல், சைடு மரல், ரைட்டு மரல், லெஃப்ட் மரல் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வண்டியை ஈஸியாக வளைச்சிருவீங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட்டில் போக போகிறேன். ரைட்டில் போகும்போது கரெக்டாக வந்து இண்டிகேஷன் போட்டு ரைட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு பார்க்கிங்கில் கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம் போட்டு தான் வந்து நீங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டணும். பட்ட நேரம் வந்துருச்சுங்களா? இப்போ நான் இதிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வர்றேன். ஆனால் பாருங்கள், வண்டி வருது. இண்டிகேஷன் போடணும், போட்டுட்டு அந்த வண்டி கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம்தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகணும். இப்போ நான் வந்து நியூட்டன் எடுக்க போகிறேன். நியூட்டன் எடுக்கிறதா இருந்தால் நம்ம இந்த ட்ராக்கில் தான் நிற்கணும். அந்த செகண்ட் ட்ராக்கில் நின்றால் லெஃப்ட்டு தான் போக முடியும். அந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கு வந்து ஸ்ட்ரைட்டு, ரைட்டு ட்ராக்கு வந்து ரைட்டில் போகிறதுக்கு. நம்ம ஊரில் எப்படி லெஃப்டெல்லாம் ஃப்ரீயோ அந்த மாதிரி இங்கே வந்து ரைட்டெல்லாம் ஃப்ரீ. ஆமாம், பார்த்துக்கோங்க.